वनकम, मैं हैदर अली सैयद आशीर्वाद से यूनाइटेड अंडर तमिल सेवा। सूरा फातिहा। குரானின் முதல் அத்தியாயத்தை உலகம் முழுவதும் 160 கோடி இஸ்லாமியர் ஒரு நாளைக்கு 5 முறை ஓதுகிறார்கள். இப்போது அவர்கள் ஒரு நாளைக்கு 38 முறை சூரா ஃபாத்தியா ஓதுகிறார்கள். முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படும் இந்த 160 கோடி மக்கள் குரானின் முதல் அத்தியாயமான சூரா ஃபாத்தியா கூறுவதை உண்மையாகவே புரிந்து கொண்டார்களா, அல்லது அவர்கள் தங்கள் கண்களை கட்டிக்கொண்டு மதகுருவின் பின்னால் நின்று குருட்டுத்தனமாக மதகுரு வழிபாட்டை பின்பற்றுகிறார்களா? குரானின் முதல் பகுதியான சூரா ஃபாத்தியாவை படிக்கிறேன். எல்லா புகழும் அனைத்துலகிற்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே உரியதாகும். அவன் மாபெரும் கருணையாளனாகவும் தனிப்பெரும் கிருபையாளனாகவும் இருக்கிறான். ஊதியம் வழங்கும் நாளின் அதிபதியாகவும் இருக்கிறான். அதாவது ஊதியம் வழங்கும் நாள் என்பது என்ன? ஊதியம் வழங்கும் நாள் என்பது இறுதி தீர்ப்பு நாளே. நாம் அனைவரும் அன்று இறைவனிடம் திரும்புவோம். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாளில் செய்த செயல்களுக்கான இறுதி தீர்ப்பு கிடைக்கும். குரானின் 7ஆம் பகுதியில் 172 முதல் 174 வரையிலான வரிகள் மூலம் ஆதாமும் அவரது வழிவந்த மக்களும் இறைவனின் விதிகளுக்கு உட்பட்டு வாழ உறுதியளித்ததை எல்லாம் வல்ல இறைவன் மீண்டும் நினைவுபடுத்துகிறார். அதை படிக்கிறேன். மேலும், நபியே, இதனையும் மக்களுக்கு நினைவூட்டுவீராக. உம் இறைவன் ஆதாமுடைய மக்களின் முதுகுகளிலிருந்து அவருடைய வழித்தோன்றல்களை வெளிப்படுத்தி அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாக்கி நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்டான். ஆம், நிச்சயமாக நீதான் எங்கள் இறைவன், இதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். எதற்காக நாம் இவ்வாறு செய்தோம் எனில், மறுமை நாளில் நாங்கள் இதனை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களாக இருந்தோம் என்று நீங்கள் கூறிவிடக்கூடாது. அல்லது முன்னர் எங்கள் மூதாதையர்களே இறைவனுக்கு இணை கற்பிக்க தொடங்கிவிட்டிருந்தார்கள், நாங்கள் அவர்களுக்கு பின்னர் வந்த வழித்தொண்டர்கள்தான், எனவே தவறான மக்கள் செய்த செயலுக்காக எங்களை நீ தண்டிக்கப் போகிறாயா என்றும் நீங்கள் கூறக்கூடாது என்பதற்காகத்தான். இத்தீர்ப்பு நாளில் அனைவருக்குமான ஊதியம் வழங்கப்படியிருக்கிறது. அனைத்து இறந்தவர்களின் உயிர்களும் ஆலம் இ பர்சாக் எனப்படும் முன்னோர்களுக்கான உலகத்தில் வைக்கப்படும். குரானின் 23ஆவது பகுதியில் 99வது வரி முதல் 104வது வரி வரை சொல்லப்பட்டிருக்கும் செய்திகள் இறந்தவர்களின் உயிர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வர முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆனால் வர்ண தர்ம கோட்பாடுகளின் அடிப்படையில் மதகுருமார்கள் இறந்தவர்களுக்கான ஈமக்கிரியைகளை செய்து வருகின்றனர். மதகுருமார்கள் ஈமக்கிரியைகள் செய்வதன் மூலம் இறந்தவர்களின் உயிருக்கு உணவையும் ஆசிகளையும் அளித்து அவர்களை ஆற்றுப்படுத்துவதாக கூறுகின்றனர். இஸ்லாமிய மதகுருமார்களும் அதே வழியை பின்பற்றி ஈஷா இ ஜவாப் என்ற சடங்கை செய்கின்றனர். பல பணக்காரர்களும் ஏழைகளும் வர்ண தர்மத்தை பின்பற்றும் இந்த மதகுருக்களின் பொய் வலையில் சிக்கிவிடுகின்றார்கள். இறந்தவர்களின் உயிர்களை ஆற்றுப்படுத்துவதற்காகவும் அவைகளுக்கு இறையருளை கொண்டு சேர்ப்பதாகவும் கூறிக்கொண்டு மக்களின் உணர்ச்சிகளுடன் விளையாடும் இந்த போலி ஆன்மீகவாதிகளிடம் பல பணக்காரர்கள் ஏமாந்து தமது பணத்தையும் சொத்துக்களையும் கொடுத்து விடுகிறார்கள். ஏழைகளுக்கும் வசதியற்ற உறவினர்களுக்கும் பயன்படுத்த வேண்டிய பணத்தையும் சொத்துக்களையும் பணக்காரர்கள் இந்த மத குருமார்களிடம் கொடுப்பதால் பொருளாதார அடிப்படையில் அவர்கள் வலிமை அடைவதுடன் தொடர்ந்து பொய்களை கூறி வர்ண தர்மத்தை வலுப்படுத்துகின்றனர். ஆசிவகம் என்னும் உண்மையான இஸ்லாத்தில் மத குருக்களுக்கு எந்த வேலையும் இல்லை. அதாவது உண்மையான இஸ்லாமான ஆசிவகத்தில் மத குருக்களுக்கு இடமில்லை. குரானின் 1ஆவது பகுதியில் 4வது வரி சொல்வதை படிக்கிறேன். உனக்கே நாங்கள் அடிபணிகிறோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி கேட்கிறோம். வியப்பு என்னவென்றால், இறுதி அந்த கிறிஸ்து மெசியா தஜ்ஜாலின் அமைப்பான வர்ண தர்மத்தை பின்பற்றும் போலி ஆன்மீகவாதிகளான மதகுருக்களை பின்பற்றி பொதுமக்கள் தங்கள் வாழ்க்கையை வீணாக்குவது ஏன்? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சித்தலைவரின் முன்னிலையில் கூடுவதே இஸ்லாமிய முறை. ஆனால் இஸ்லாமியர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளும் 160 கோடி மக்கள் மௌலானா, ஹஃபீஸ், உலிமா, ஆலிம் போன்ற மதகுருக்களின் முன் கண்மூடித்தனமாக நிற்பது ஏன்? ஆசிவகத்தின் ஆன்மீக வழிபாட்டு முறை என்பது உண்மையான இஸ்லாம்தான். உனக்கே நாங்கள் அடிபணிகிறோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி கேட்கிறோம். அப்படியென்றால் கடவுளுக்கு இடைத்தரகர்கள் தேவையா? ஆனால் ஈஷா இ ஸ்வாப்
போன்ற ஈமக்கிரியைகள் செய்வதும் யாகம் செய்வதும் மதகுருக்கள் முன்பு நின்று புராக் ஹதீஸ் அடிப்படையிலான குறுகிய சலா செய்வதும் திருக்குரானுக்கு எதிரானவை. எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரை மனித இனத்திற்கு இடைத்தரகர்களோ மதகுருக்களோ தேவையில்லை. எல்லாம் உள்ள இறைவன் தான் உருவாக்கிய படைப்புகளுடன் தொடர்பு கொள்ள இடைத்தரகர்களை சார்ந்திருக்க வேண்டியது அவசியமா? ஆசீர்வகத்தின் அடிப்படையில் மெய்யியல் வழிபாடு என்பது மனநலமும் உடல் நலமும் மேம்படுவதை அடிப்படையாக கொண்ட ஓகமும் தியானமும் தான். மனம் என்பதே ஆன்மா. ஆன்மா என்பது என்ன? ஆன்மா என்பது மனிதனுக்குள் இருக்கும் கடவுளின் துகள். குண்டலினியை எழுப்புவதன் மூலம் ஒருவர் கடவுளின் துகளை இயங்க வைக்க முடியும். அது மனிதனை உயர்நிலை விழிப்புணர்வை அடைய செய்து இறைநிலையில் இணைய செய்யும். ஒற்றை கண் பூதமான வர்ண தர்ம மனுநீதி கொள்கைகளை பின்பற்றும் மதகுருகளிடம் நேரத்தை வீணாக்குவதற்கு பதில் நாம் ஓரிடத்தில் அமர்ந்து தியானம் மற்றும் யோகம் செய்து குண்டலினியை எழுப்ப பழகலாமே. எனவே உயர்நிலை விழிப்புணர்வு அடைந்து இறைநிலையை தொடர்பு கொள்ள எந்த இடைத்தரகரும் மதகுருவும் தேவையில்லை. மனித இனத்தை தன்னை போன்றே படைத்ததாக இறைவன் கூறியதாக பைபிள் பதிவு செய்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இறைவனின் வடிவமாக கடவுளின் துகளான ஆன்மா உள்ளது. எனவே ஒற்றைக்கண் பூதமான மெசியா தஜ்ஜாலின் புதிய உலக ஒழுங்குக்கு வழிவகுக்கும் வர்ணாசிரம கொள்கைகளை பின்பற்றும் போலி ஆன்மீகவாதிகளின் முன் நமக்குள் இருக்கும் இறைவனின் துகளான ஆன்மாவை நாமே ஏன் தாழ்த்தி கொள்ள வேண்டும்? உலகளாவிய உயர்குடியினர் கூட்டமைப்பு அதாவது சிண்டிகேட் ஆஃப் எலைட்ஸ் இன்று ஒற்றை உலக மதத்தை உருவாக்குவதை நோக்கி காய்களை நகர்த்தி வருகின்றனர். குரானின் சுரா ஃபாத்தியாவின் 5 மற்றும் 6 வரிகள் கூறுவதை படிக்கிறேன். எங்களுக்கு நீயே நேரான வழியை காண்பித்தருள்க, எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி. இங்கு நேரான வழி என்று கூறப்படுவது எல்லாம் வல்ல இறைவன் முதல் சித்தன் சேத் என்கிற தமிழ்ச்சிவனுக்கு இறைவன் அனைத்தை பற்றியும் எழுத்தறிவித்த போது கற்பித்த மெய்யியல் வழி ஆகும். அந்த நேரான வழிதான் ஆசீவகம் என்று அழைக்கப்படுகிற உண்மையான இஸ்லாம் ஆகும். அருள் பெற்றவர்களின் வழி என்று குறிப்பிடப்படுவது என்ன? எல்லாம் வல்ல இறைவன் சேத் என்ற தமிழ்ச்சிவனின் மரபணு வழிவந்தோருக்கு அருள் புரிந்ததாக பைபிள் கூறுகிறது. தமிழ்ச்சிவனின் பைபிள் பெயரே சேத். சேத் அரச பரம்பரையினர் என்று பைபிள் குறிப்பிடுவது தமிழ்ச்சிவனின் வழிவந்த பாண்டிய மன்னர்களையே. குரானின் 2 30 வரி உலகை ஆட்சி செய்யும் உரிமையுள்ள சேத் என்கிற தமிழ்ச்சிவன் வழிவந்த அரச பரம்பரை பற்றி கூறுகிறது. தமிழர் மெய்யியலை பொறுத்தவரை சிவன்தான் முதல் சித்தனாகவும் உலகின் முதல் அரசனாகவும் அறியப்படுகிறார். மேலும் சேத் என்கிற ஹிப்ரு சொல்லுக்கு நியமிக்கப்பட்டவர் என்று பொருள். வேர் சொல்லாய்வு அடிப்படையில் சேர்த்த என்ற தமிழ்ச்சொல்லில் இருந்து சேத் என்ற பெயர் உருவாகியிருக்கலாம். மேலும் குரானின் 1 7 வரி சொல்வதை படிக்கிறேன். உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகாத மற்றும் நெறி தவறி போகாதவர்களின் வழி. இங்கு இறைவனது கோபத்திற்கு ஆளானவர்கள் என்று குறிப்பிடுவது ஆதமின் முதல் மகனான முதல் கொலையை செய்து நாகரிகத்தின் தொட்டிலில் இருந்து பழிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட கெயினும் அவனது பரம்பரையினரும் தான். முதல் நாகரிகத்தின் தொட்டில் என்பது தமிழ்நாடு இலங்கை உள்ளிட்ட குமரிக்கண்டம் ஆகும். ஒரு அடையாளத்துடன் உலகில் அமைதியற்று உழவும் மக்கள் என்று கெயின் பற்றி பைபிள் குறிப்பிடுகிறது. பழிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட கெயின் மற்றும் அவருடைய வழித்தொண்டல்கள் குகைகளில் நாய்கள் மற்றும் பன்றிகளுடன் வாழ்ந்தனர். அவர்களுக்கென்று ஒரு நாகரிகமும் சட்டமும் இல்லாததால் தகுதியுள்ளவர்கள் தப்பி பிழைக்கலாம் என்ற காட்டுமிராண்டித்தனமான வேட்டை சமூகமாக வாழ்ந்தனர். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் உணவு, பாலுறவு, வன்முறை ஆகியவைதான். அவர்களுக்கு வேட்டையாட விலங்கு கிடைக்காத பொழுது தங்களுக்குள் ஆற்றல் குறைந்தவர்களையும் வயதானவர்களையும் குழந்தைகளையும் கொண்டு தின்னும் மனித கறி தின்பவர்களாகவும் இருந்தனர். மேலும் கெயினின் வழிவந்தவர்கள் ஓரின சேர்க்கை, விலங்குகள் சேர்க்கை, குழுச்சேர்க்கை, குழந்தை சேர்க்கை போன்ற பல்வேறு சமூகத்திற்கு ஒவ்வாத நாகரிகமற்ற பழக்க வழக்கங்களை அண்மை காலம் வரை பின்பற்றி வந்தார்கள். எனவே இங்கு இறைவனின் கோபத்திற்கு ஆளானவர்கள் என்று குறிப்பிடப்படுவது கெயினின் வழிவந்தவர்களையே. குரானின் 1 பகுதி இறுதியாக நெறி தவறியவர்கள் பற்றி கூறுகிறது.
உலகெங்கும் பரவி வாழ்ந்த தமிழ் மக்களை வழிநடத்தியவர்கள் யார் என்றால் ஆசீவக வாழ்வியலான உண்மையான இஸ்லாமை பின்பற்றி வாழ்ந்தவர்களே. ஒரு ஆண் மற்றும் பெண்ணிலிருந்து இறைவன் இனங்களை மற்றும் குடிகளை உருவாக்கினார் என்பதை நினைவில் வையுங்கள். எனவே ஒருவருடைய இனம் மற்றும் குடியை அடையாளம் காண நிறம் பயன்படுகிறது. மனித இனம் நிறம் அல்லது இனமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இனம் பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு குடியிலும் தொழில்களின் அடிப்படையில் நான்கு வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். அவை அறிஞர், ஆட்சியாளர், நிறுவனர், தொழிலாளர். தமிழ்ச்சிவனின் வாழ்வியலின்படி ஆசீவக கொள்கைகளின் அடிப்படையில் இவர்கள் அனைவரும் அமைதியுடன், ஒத்திசைவுடன், சகோதரத்துவத்துடன், சமநிலையில் சமநீதியுடன் வாழ்ந்து வந்தனர். அனைத்து தொழில் சார்ந்தவர்களும் சமநிலையில் வாழ்வது என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளருடன் ஆட்சி நிர்வாகத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கெடுத்தால் மட்டுமே சாத்தியம். அப்போதுதான் கொள்கைகளும் நலத்திட்டங்களும் அனைத்து மக்களுக்கானதாக இருக்க முடியும். கோயில் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளரின் இல்லம் அல்லது ஆட்சி மன்றம். அந்திகிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு ஆசீவக தத்துவங்களுடன் தமிழினத்தின் காலம் பொற்காலமாக இருந்தது. கெயின்தான் முதல் அந்திகிறிஸ்து. எதிர்வரும் அந்திகிறிஸ்து மெசியா தஜால் என்று குறிப்பிடப்படுவது முதலில் தமிழ் நிலத்திற்குள் வந்த கெயின் பரம்பரையைச் சேர்ந்த ஆரியர்கள் குழுவை குறிக்கிறது. நோவாவின் பெருவெள்ளத்திற்கு பிறகு உலகெங்கும் வாழ்ந்திருந்த தமிழின மக்களின் எல்லைகள் துருக்கி முதல் சிந்து சமவெளி, காஷ்மீர், பீகார், வங்கதேசம், தமிழ்நாடு, இலங்கை, கம்போடியா, தாய்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நிலங்களுக்குள் சுருங்கியது. மகாபாரத போர் என்ற பாண்டிய மன்னர்களுக்கு இடையிலான உட்பகை போரால் துருக்கி முதல் சிந்து சமவெளி வரை இயங்கி வந்த பாண்டிய அரசுகள் முற்றிலும் அழிந்தன. ஆட்சியாளர்கள் இல்லாததால் அங்கு வாழ்ந்த கருப்பு தமிழின மக்களின் இயலாமையை தொடர்ந்து ஆரியர்கள் எவ்வித எதிர்ப்பும் இன்றி அப்பகுதியில் குடியேற முடிந்தது. பின்னர் தமிழினத்தின் ஆட்சியாளர் அல்லாத மற்ற உயர்குடியினர் நாடோடி ஆரிய வந்தேறிகளிடம் சரணடைந்தனர். அவர்கள் ஆரியர்களுடன் இணைந்து சொந்த மக்களை கட்டுப்படுத்தி சுரண்ட வர்ண தர்மம் எனும் ஒரு சார்பு அமைப்பை கட்டமைத்தனர். பின்னர் அது ஒரு மதமாகவே ஆரிய வந்தேரிகள் மற்றும் ஆதி தமிழின துரோகிகளால் கட்டமைக்கப்பட்டது. ஆரிய வந்தேரிகள் தமிழினத்தின் உயர்குடியினரில் தன்னலம் கொண்டவர்களை கையில் போட்டுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆசீவக கொள்கைகளின் அடிப்படையில் பொற்காலத்தில் வாழ்ந்து வந்த பொதுமக்கள் தீண்டாமை காலத்தில் வாழத் தொடங்கினர். இவர்கள்தான் நெறி தவறியவர்கள் அல்லது வழி தவறியவர்கள் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். இவ்வாறாக தமிழினத்தை வழிநடத்த வேண்டிய முக்கிய உயர்குடியினர் தன்னலத்தால் ஆசீவகம் காட்டிய வாழ்வியல் பாதையிலிருந்து விலகிச் சென்று அன்று முதல் இன்று வரை உலகெங்கிலும் உள்ள கருப்பினத்தவரை வெள்ளை இனத்தவரான ஆரியர்களுக்கு அடிமைகளாக வைத்திருக்க உதவி செய்து வருகின்றனர். வணக்கம், தேங்க்யூ.